எல்லோருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன் கொஞ்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது ப்ளஸண்ட்டாக இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டெய்லி என்னடா இவன் குரலையே கேட்குறது அப்படிங்கிறத விட ஒரு சான்ஸ் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கும் டெய்லி பார்க்கும்போது அந்த ஒரு ப்ராக்சிமிட்டி ரொம்ப கிட்டக்க வரும்போது அதோடைய பெரிய என்ன அம்பாள் அப்படிங்கிற மாதிரி போயிட தாண்டி போகக்கூட வாய்ப்பு இருக்கும் பட் உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரெஷர் ஒர்க்கு ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு அந்த ஒரே ஒரு காரணம் தான் அப்படி என்ன வேலை பார்க்குறீங்க மட்டும் கேட்டுறாருக்கே அது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் பர்சனல் அதை சொல்ல முடியாது ஃபேமிலிக்காக எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியங்கள் நிறையா இருக்குது பேரன் பேத்தி எல்லாருமே இருக்காங்க நான் அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது கான்சன்ட்ரேட் பண்ணும் இந்த ரயில்வே அண்ட் பேங்க்ல வந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் வச்சு எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா இது ஆல் இண்டியா முழுக்க ஒரே லெவல் ஆஃப் இது எக்ஸாம் அது மாதிரி வைக்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க அது வந்து இதை பல தகுதி தேர்வுகளுக்கும் இது இதே மாதிரியாகத்தான் இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு விட்டது தமிழன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான் இந்த இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு விஷயந்தான் அது நல்ல ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இந்த இந்த ஸ்டாண்டர்டே இல்லாமல் தரமற்ற மருந்துகள் வந்து மார்க்கெட்டில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் உலவி அதை தான் வாங்குகிறோம் அவசரத்துக்கு வாங்கிடுறோம் சாப்பிட்டுறோம் எல்லாம் இருக்கிறது இந்த இதை வித்திரம் நோட் பண்ணிக்கோங்க அதாவது சிடிஎஸ்சிஓ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சிடிஎஸ்சிஓ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதாவது இது வந்து க இது க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னாக்க இது க சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இதுதான் அதோடைய இதுன்னு நினைக்கிறேன் இதில் என்னன்னா எந்தெந்த மருந்துகள் தடை செய்யப்பட்ட மருந்துகள் எது போலியான மருந்துகள் எல்லாம் இருக்குது இந்த வெப்சைட்டுக்கு போங்க பார்த்துட்டு அந்த மருந்து வாங்க டாக்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை டாக்டரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளே ஏதாவது ஒரு தலைவலிக்கு ஒரு மருந்து கொடுப்பா வயத்தோலிக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க போது கொடுக்குற மருந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஆனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா கூகுள் தம்பி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த கிரேசி மோகனை இந்த மாதிரி கூகுளை வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணலாமா இல்லை அது ஒரு கஜன் மாதிரி நம்மளே முழுகிற மாதிரி யூஸ் பண்ணலாமாங்கிறது வேறு ஒரு விஷயம் நாளைக்கு விநாயக சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியில் வந்து பொது இடங்களில் சிலை வைக்க அனுமதி இல்லை அரசு உத்தரவு அதை வந்து கோர்ட்டும் வந்து சொல்லிடுச்சு அது அரசு பாலிசி எடுத்திருக்கிறது அப்படின்னு தளர்வுக்கு வாய்ப்பு உண்டா இது வந்து பல கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடுறாங்க எல்லா ஸ்டேட்லையுமே இது வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க ஓணம் பண்டிகைக்கு முழுக்க கேரளாவில் அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விஷயம் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த விஷயத்துல என்னன்னு சொன்னா இது மன ரீதியான மத ரீதியான ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிலைகள் வைக்கிறாங்க இது முதலமைச்சர் பார்வைக்கிறாங்க சிலைகள் வைக்கிற இடத்துல யாரும் ஐநூறு பேர் போய் கூட மாட்டாங்க அந்த சிலை இருக்கும் பிளாட்ஃபார்மில் அங்கே வச்சுருப்பாங்க அந்த பக்கமாக போனால் அங்கே அந்த சிலையை பாதுகாக்க ஒருத்தர் கூட அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அதற்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க அங்கே வரவங்க அப்படியே கும்பிட்டு போவாங்க அந்த யாராவது அதை காசு பண்ணணுன்னா அங்கே வந்து அதுக்கு என்ன அந்த அந்த சிலை வைக்கணும்னா அது வந்து பெரிய அவ்வளோ பெரிய சிலையெல்லாம் முப்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தவறும் எல்லாவற்றையும் தாண்டி சுமார் ஒரு பத்து லட்சம் சிலைகளுக்கு மேலே சின்ன குட்டி புள்ளையார்லேருந்து ஆனால் குட்டி புள்ளியாரே பயங்கர விலையாயிடுச்சு இவ்வளோ இவ்வளோண்டு புள்ளையார் இப்போ வந்து இரநூத்தம்பது ரூபாங்கிறாங்க இவ்வளோ அது ஒன்று அதற்கு மேலே மனசார புள்ளையாரை வணங்கிட்டு போயிடலான்ட்டு எங்கள் என்ன பண்ணுறாங்களோ அது தெரியாது ஆனால் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு வரும்பொழுது அன்றைக்கின்னு பார்த்து இன்றைக்கி நான் பண்டிகையை கொண்டாடணுன்னு ஒரு ஏழை நினச்சோன்னா அன்றைக்கி பத்து ரூபா விற்கிற பூ முப்பது ரூபா விற்குது அப்போ அவன் என்ன நினைப்பான் சரி இது இன்னொரு நாள் கொண்டாடிக்கலாம் அவர் என்ன கோச்சுக்கு போகிறாரா நீ ஏன் அன்றைக்கி வரலன்னு கோச்சுக்கு போகிறாரா கடவுள் அப்படின்ட்டு தான் ஆயிடுவாங்க இது இது ஒரு விஷயம் அதே சமயம் இந்த கிருஷ்ணர் கதை மாதிரி தான் கிருஷ்ணர்கிட்ட வந்து யார் அன்பை அதிகமாக செலுத்துகிறாங்க போது பாமா பொண்ணிக்கிட்ட பா வந்து ஒருத்தரை வந்து ஃபுல்லாக நகைகளாக வைத்து வச்சு 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 கிருஷ்ணரை உட்காத்தி வச்சு வைக்கிறாங்க ஆனால் அந்த தட்டு இறங்கவே அந்த கிருஷ்ணர் தட்டு அப்படியே தான் இருக்குது நகை வைக்க 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 அந்த தட்டு இறங்கணும்ல இறங்கவே இல்லை என்னன்னு புரியல அதுக்கப்புறம் அடுத்தவர் வரும்பொழுது கிருஷ்ணர் வந்த உடனே ஒரே ஒரு துளசியை மட்டும் வச்சோன்னா அந்த தட்டு அப்படி இருக்கு அதாவது நமக்கு பிடிச்சதை விட கிருஷ்ணருக்கு என்ன பிடிச்சது அந்த துளசி ஒரு துளசி அதனால் நீ வந்து உடனே ஆளுயிர மாலை தான் போடணும் சுவாமிக்கு இல்லைன்னா உனக்கு உனக்கு கடவுள் வந்து அவருன்னு அரசியல்வாதியா இல்லை இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிற பிரபலமாக பெரிய மாலை போட்டான் பான்ட்டு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் தாண்டி உண்மையான அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் கடவுள் இருக்க போகிறேன் அந்த ஒரு சின்ன குட்டி கதை கூட இருக்கிறது ஒருத்தன் வந்து அப்பா பையன்கிட்ட சொல்றார் டெய் கடவுள் எங்கே இருக்காரா எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார் கடவுளுக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது கடவுள் அவருக்கு அவரை தாண்டி எதுவுமே பண்ணிட முடியாது அப்படின்னு சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி சொல்ல சொல்லி கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கடவுள் நீக்க மர நிறைந்திருக்கிறார் நீக்கமரம் நிறைந்தார் அப்படியே அப்பா எல்லாத்தையும் கேட்கலாம் என்ன மாதிரி எல்லாம் அப்பா பேச்சு அப்படியே கேட்டு மனசில் உள்வாங்கிக்கிற ஒரு பையனாக இருப்பானுன்னு தெரியல ஓ ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுது ரொம்ப மழை இது வேலை இல்லை இந்த மாதிரி இந்த கொரோனா மாதிரி இருக்கிறது என்ன படிக்க தெரியல பார்த்தார் அப்பா என்னடா இது பண்ணுறதுன்னே தெரியல சரி என்ன பண்ணா அப்படின்னா விவசாயமும் ஒன்றும் இல்லை பக்கத்து கிராமத்தில் பெரிய சோளம் கீழெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வந்து அங்கே வேணால் போயிட்டு சோளம் தரத்துணும்னாட்டு பையன் என்கிட்ட ஒரு சா சாக்கு பையை கொடுத்து தாங்கள் சாக்குப்பையை எடுத்துட்டு போகிறாரு எங்கப்பா வாடா அப்படின்ட்டு அழிச்சிட்டு போகிறாரு அப்பா அழிச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சி மரத்து மேலே பையனை ஏற்றி உக்காச்சி வச்சுட்டு டேய் யாராவது பார்க்குறாங்களா பாரு என்ன நான் இதெல்லாம் இருக்கு அடுத்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் யாருக்கும் தெரியலண்ணா அப்படின்ட்டு அந்த அந்த அருவாள் குட்டி அருவாள் எடுத்து அப்படி அதுக்கு போகும்போது அப்பா 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 பா பார்க்குறாங்கப்பா பார்க்குறாங்கப்பா அப்படின்னோட பயந்து போயிட்டான் அவன் அப்பா ஏய் என்னடா யாரா பார்க்குறாங்க யார் யார் வராங்க அப்படின்னா இல்லைப்பா கடவுள் பார்க்குறாருப்பா நீ தானே சொன்ன கடவுள் எல்லாட்லையும் இருக்கார் இப்போ நீ படுற இந்த திருட்டை கூட கடவுள் தானே இப்போ பார்க்குறாருனோன்னு ஒரு நம்ம சொல்லி கொடுத்துட்டு பையனுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு நாம் அப்படி நடக்க முடியே அப்படின்னு அந்த அறிவால் அப்படியே கீழே போட்டான் பையனை அழைச்சிட்டு வா போகலாம் அப்படின்னா அப்பா நாளைக்கு சாப்பாட்டு கடை கடவுள் பார்த்துப்பாடுறா அப்படி தான் அதுக்கு அடுத்த மாதிரி அடுத்த அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் வந்து நிறைய எங்கள் இதில் சோளம் விளைஞ்சிருச்சுப்பா நீ தான் வேலை இல்லாமல் இருக்க பாவமாக இருக்க இந்தா அப்படின்ட்டு ஒரு மூட்டை சோளத்தை இறக்கிட்டு போய்ட்டுறாங்க அவன் வீட்டில் எதற்காக சொல்கிறேன் என்றால் அந்த நூறு சதவிகித நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும் அது அந்த நம்பிக்கையை உடையவராக எல்லாரும் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னால் திடீர்னு இன்றைக்கி ராத்திரி நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வச்சுக்கலாம் புது இடத்துல கார்த்தால் வச்சுட்டு சாயங்காலம் எடுத்துடணும் அந்த ஊர்வலமாக போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனை கூட முதலமைச்சர் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது தமிழ் எத்தனையோ லட்சக்கணக்கான ஏழை அந்த அந்த களிமண்ணில் விநாயகர் பண்ணுறவங்க இது அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவங்க வாழ்வில் மண்ணளி போட்ட மாதிரி ஆகிடும் ஒரு பண்டிகை அன்னைக்கு அவனுக்கு அதுதான் தொழில் நூறு ரூபாய்க்கு அந்த அச்சை வச்சு பண்ணி அதில் ரெண்டு அந்த கண்ணை எல்லாம் வச்சு அவன் கொடுக்கும் பொழுது குந்துமணின்னு சொல்லுவான் அந்த குந்துமணி அந்த குந்துமணி குந்துமணி வச்சு தான் முன்னெல்லாம் அந்த கோல்டெல்லாம் நெருப்பாங்க அந்த மாதிரி அந்த குந்துமணி அதை கரெக்டாக வச்சு கொடுப்பாங்க அது பொழுது அப்போ ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் நூறு பொம்மை வெறும் நூறு பொம்மை வச்சா ஐயோ நூறு பொம்மை வைச்சா ஐயோ ஐயாயிரூவா கிடைச்சிருந்தேன் அது தர லாரியில் கொண்டு வரணும் இல்லை வண்டியில் கொண்டு வரணும் அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது ஒரு ஒரு பொம்மை ஒரு ஊரில் பண்ணால் அது இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எத்தனை பேர் அதில் நடுவில் அதில் அவங்களுக்கு வாழ்வு கிடைக்குது அதை கொட்ட மறந்துடக்கூடாது பார்த்துக்கங்க இது அந்த ஊர்வலம் தடை ஊர்வலம் நியாயமான ஒரு ஊரில் ஊர்வலமாக போகாமல் தனித்தனியாக போய் பீச்சில் கிடச்சிடலான்ட்டு ஆனால் இப்போ பீச்சே பூட்டி வச்சிருக்காங்க என்ன படத்தில் வந்த மாதிரி தான் அதை பீச்சு பூட்டி இருக்கிறதுங்கிறாங்க ஏன்னா சோஷியல் ஆனால் சோஷியல் டிஸ்டன்சிங் பீச்சில் தான் நன்றாக கடைபிடிக்க முடியும் வேறு எந்த நான்கு வாள்களுக்குள்ளே கடைப்பிடிக்க முடியாது பீச்சில் கடைப்பிடிக்க முடியும் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா எல்லாவற்றையும் தாண்டி கொரோனாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் இப்போ வந்து நாளைக்கு முதலமைச்சர் வந்து அவருக்கு கொரோனா வருமேன்னு இதில் பண்ணலை ஜனங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினச்சி பண்ணுறேன் எல்லா விஷயத்தையுமே ஒரே நோக்கோட பார்த்துக்கிட்டு ஒரு எதிர்க்கிற அந்த மனோபாவம் இல்லாமல் இருந்தால் நமக்கு நமக்கும் டென்ஷன் இருக்காது கோபம் வராது ஏன்னா பிரச்சனையே பிரச்சனையாக மட்டுமே அணுக வேண்டும் மெசேஜை தான் பார்க்கணும் மெசஞ்சரை பார்க்கத்தான் நமக்கு சரியாக வராதுங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் ஆறுமுக வேலப்பன் ஒருத்தர் எழுதியிருக்காரு சுதந்திர தினம் வந்தது எல்லாரும் சந்தோஷம் ஆனால் இந்த தியாகிகள் பென்ஷன் சரியாக வரவே இல்லை அதை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னே மாண்புமிகும் முதலமைச்சருக்கும் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தயவுசெய்து இந்த தியாகிகள் பென்ஷன் கொடுப்பதற்கு உண்டான விஷயங்களை கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சால் நன்றாக இருக்கும் நாட்டுக்காக உழைச்சவங்க அவங்க மொழி போர் தியாகிகள் இருக்காங்க ஏதோ ஒரு தியாகிகள் உசரை கொடுத்தவங்க அவர்களுக்கு உண்டான அது இன்னும் பெரிய லெவலில் வர வரப்போகிறது கிடையாது அது கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்டு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிங்கன்னா நன்றாக இருக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி பார்லிமெண்ட்டு கூடுகிறது ராகுக்கு எது பெயர்ச்சிக்கு பிறகு கூடுகிறது அதான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய இது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டார் மோடி அப்படின்னு ராகுல் காந்தி ரவேல் காந்தி எல்லாம் சொல்லியிருக்காரு எல்லாம் அங்கே இருக்குது அங்கே கேள்வி கேட்க உண்டான பதில் எல்லா சிறப்புகளும் சிறப்பாக சம்பவங்கள் அங்கே என்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு காரணம் என்றால் மோடியை போன்ற நேர்மையான ஒருவர் கிடையாது அது என்னுடைய கருத்து கத்தோடு ஒத்துப்போனங்க ஒத்துப்போங்க போகாதவங்க ஓகே நான் வேறு கட்சி நான் ஓட்டு போடணும் ஓகே ஆனால் நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் நானும் அடம் பிடிக்கவே மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் இதுவரைக்கும் விடுதலை தலை சிறந்த ஒரு ஒரு பிரதமர் என்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் இருக்கட்டும் அது நரேந்திர மோடி அவர்கள் தான் அது அடுத்தது வந்து இந்த மேக் இன் இந்தியா திட்டம் எல்லாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க மேக் இன் இந்தியான்னு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ராக்கெட் பண்ணியிருக்கோம் ராக்கெட் அதாவது ஏவுகணை அதை அடித்து தாக்க இந்த நாற்பது கிலோமீட்டர் தூ தூரத்துக்கு போகிற ஏகுவனை ஆனால் இப்போ தனியாக தனியார் இதில் தனியார் பீரங்கிகள் தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தனியார் அதுக்காக நான் ரெண்டு வாங்கி வச்சுக்கலாமான்னு இந்த கள்ள துப்பாக்கி வாங்கிக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஒரு பீரங்கி கொடுப்பா அப்படிலாம் வாங்க முடியாது நாட்டிற்காக செய்யப்படுகின்ற பீரங்கி பினாக்காங்கிறது இந்த ராக்கெட் வந்து இப்போது தயாரிக்கப்பட்டு நம்ம பொக்ரான் இதில் வந்து அந்த மிலிட்ரி பேஸில் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எழுபது கிலோமீட்டர் போகிறது கம்ஃபர்டபுளாக எழுபது கிலோமீட்டர் போய் அடிக்கும் அந்த பின் பாயிண்ட்டில் போய் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கங்க்ராஜுலேஷன்ஸ் மேக் இன் இந்தியா இதே ரேஞ்சில் போச்சுன்னா அஞ்சு வருஷத்தில் இந்தியாவிலிருந்து தான் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதியை தவிர வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி இல்லாமல் இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாம் இருப்போம் அப்புறம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இப்போ வந்து அதை கல்வி அமைச்சகமாக மாற்றியிருக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம் இனிமேல் கல்விக்கென்ற முக்கியத்துவம் நாட்டு மக்களுக்கு கல்விக்கென்று இது அது எல்லாமே அந்த இருபத்தி ரெண்டு அந்த அக்செப்டட் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா மொழியிலையும் அந்த பெயர் பலகை போட்டு வச்சுருக்காங்க அதையும் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்போம் அந்த இந்த பிஎம் கிசான் திட்டம் இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆறாயிரம் ரூபா இல்லை அந்த நாலு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறது அந்த திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் தப்பாக விவசாயிகளே இல்லாமல் உள்ள பூந்து ஊழல் பண்ணியிருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது என்ன பண்ணினாலும் அதில் நான் ஊழல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத சில அதிகாரிகளும் அதுக்கு உண்டானவங்களும் துணை போகிற வரைக்கும் அவங்கெல்லாம் கடுமையாக தட்டிக்கப்படணும் இந்த அப் இந்த ஏசி ரூம்லேருந்து இன்னொரு ஏசி ரூமுக்கு மாற்றுறதுனால இந்த ஊழல்லாம் நின்றுடாது அதோடு அந்த சர்வீஸே கட்டாகி அந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட்டு இது வந்தால் தான் சரியாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஏனென்றால் நமக்குன்னு க கை நிறைய சம்பளம் வருது கவர்மெண்ட் உத்தியோகம்னு எந்த அரசு மாறினாலும் அறுபது வயசு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் நிரந்தர உத்தியோகம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு உத்தியோகம் அன்னைக்கு சமை வேலை செஞ்சால் தான் சாப்பாடுன்னு நினைக்கிறவங்களுக்கு நடுவில் அப்படி ஒரு இது அந்த இந்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை லீவு சனிக்கிழமை லீவு நாலு ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவில் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அராஜகம் ஏனென்றால் அரசாங்க பணம் என்பதே மக்கள் பணம் மக்கள் பணத்தை திருடுவது என்பது அதோட ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளவே முடியாதது அவர்கள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி இந்த சுதந்திர தினத்தில் ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா திருவள்ளுவர் பக்கத்தில் ஆத்துப்பாக்கம் அங்கே ஊராட்சி தலைவர் அமிர்தமன் அவங்க பட்டியலினத்தை சேர்ந்த பெண்மணியம் இருக்கட்டும் ஆனால் அவங்க வந்து ஊராட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவரை கொடியேற்ற விடாமல் அவருடைய ஜாதியை சொல்லி அவரை புறக்கணித்து அவர் கொடியேற்ற விடாமல் தடுத்து அவருடைய பல செயல்பாடுகளை தடுத்து ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தை செய்து இருக்காங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நல்ல வேலையாக அந்த தைரியம் அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறார் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே திருவள்ளுவர் கலெக்டர் திருவள்ளுவர் எஸ்பி ரெண்டு பேரும் சேர்ந்து புது கொடி கொடிக்கம்பம் அந்த ஆத்துப்பாக்கம் ஊராட்சி மன்ற அந்த கட்டடத்தின் வாசலி வச்சு அதை நேற்றைக்கு வந்து அவங்கள அவங்களுக்குடியேற்ற வச்சுருக்காங்க நம்ம கை தட்டி வரவேற்போம் ஜாதிங்கிறது வந்து நாம் வீட்டுக்குள்ளே நாம் வச்சுக்கிறது நான் புணல் போட்டிருக்கேன்னா அது என் தோளில் இருக்கும் பார்க்குறவங்க தோளெல்லாம் அதை எடுத்து நான் மாட்டக்கூடாது அது தான் ஜாதி ஜாதி என்பது அந்தந்த இடத்தில் வாழ்கின்றவர்களுடைய ஒரு அந்த பழக்க வழக்கங்கள் அந்த கும்பிட்ற சாமி கும்பிட்றதுலேருந்து வந்து நம்ம வாழ்க்கை நெறிமுறைகள் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டு இருக்கும் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இதை வந்து தயவுசெய்து இது இதை இது முழுதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் ஜாதி கிடையாது ஜாதி கிடையாதுன்னு வெளியில தான் பேசுகிறாங்களே தவிர உள்ள அத்தனை ஜாதி உடனே நம்ம சில பேர் கேட்பாங்க அப்போ நீ சம்மந்தம் பண்ணிப்பேன் எடுத்த ஏன் சம்மந்தம் பண்ணிக்கணும் ஒரு சகோதரனை போல இருக்கிறேன்னு சொல்லு நான் ராக்கி கட்டுறேன்னு சொல்லுங்கள் அதுக்கு சொல்கிறேன் எடுத்த உடனே உடனே சம்மந்தம் கோயிலுக்கு போகிறேன் நேரம் கருவூரைக்குள்ளே தான் போவேன் யாருமே கருவூரைக்குள்ளே போக முடியாது அது மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குது அதே வாதம் செய்யலாம் விதண்டா வாதம் செஞ்சால் ஒன்றுமே அதுக்கு பலனே கிடையாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் காரணம் வந்து நமக்கு எவ்வளோ லைஃப்பில் இருக்குங்க இந்த இன்றைக்கி விநாயகரை பற்றி சொன்னபோது ஆத்தியந்த பிரபு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆத்தியந்த பிரபு அதாவது ஒரு பக்கம் விநாயகராகவும் இன்னொரு பக்கம் வந்து ஆஞ்சநேயராகவும் இருப்பார் இது இந்த பார்த்துருக்கீங்களா இவர் தான் இது வந்து மத்திய கைலாஷ் இருக்கு இல்லையா அடையாறில் நான் இந்த சுகப் சன்னதி கட்டியிருக்கேன் இல்லையா அந்த மத்திய கைலாஷில் இவருடைய சன்னதி இருக்கிறது இந்த சன்னதியில் என்ன விசேஷம்னா நாமளே யார் வேணால் போய் அங்கே தட்டில் எடுத்து ஆரத்தி எடுக்கலாம் மூச்சுக்கும் பேச்சுக்கும் அதிபதியான அப்படிம்பாங்க இந்த பக்கம் விநாயகரும் அந்த பக்கம் ஆஞ்சநேயரும் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான இது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இங்கே ஒருத்தர் இங்கே மட்டும்தான் மத்திய கைலாஷில் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் வேறு இடத்துல இருந்துருந்தால் சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் ஓகேயா கொஞ்சம் ஜாலியான ஒரு ரெண்டு மூணு ஜோக்ஸு பார்க்கலாமா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமரில் இந்த கடை திறந்துருச்சு டாஸ்மாக் வந்தார் வந்து நேற்று நைட்டு நான் வந்தேனேங்க ஆமாம்மா வந்தீங்க சரகு வாங்கினேண்ணா வாங்கினிய எவ்வளோ அறநூற்றம்பது ரூபா அறநூ கரெக்டா ஆ நல்ல வேலைப்பா ஏன் என்னாச்சு இல்லை பேக்கெட்டில் வச்சுருந்தேன் அறநூற்றம்பது ரூபா காணும் எங்கடான் தேனேன் நல்லா வேலை வேறு எங்கேயாவது தேவையில்லாத போய் தொலைச்சிட்டோன்னு பயந்து போட்டேன் இங்கே தான் கொடுத்தேண்ணா சந்தோஷம் அப்படின்றான் இந்த ஜோக்கை எழுனது வந்து ராம்ஜி ராம்ஜிக்கு இந்த அனுபவம்லாம் கிடையாது பாவம் நல்லவர் நிஜமாக சொல்கிறேங்க விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல நிஜமாகவே சொல்கிறேன் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து இந்த ஜோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு அந்த ஒரு ஒரு விஷயம் தான் அந்த சென்ஸ் ஆஃப் போது அவர் நேற்று கூட என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி அந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு என் ஒய்ஃபுக்கு அம்ச்சுக்கார் வாழ்க்கையிலேயே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார உமா சேகர் போன்ற ஒரு கணவன் உனக்கு கிடைத்ததற்கு அப்படின்னு இதை நாற்பத்தோரு வருஷம் கழித்து என் மனைவி உணர வேண்டும் என்பதற்காக ராம்ஜி அமிச்சிது அப்புறம் என் மனைவி அமிச்சார் ரொம்ப தேங்க்ஸ் ராம்ஜி அதே போல் ஷோபாவும் அதான் ராம்ஜி ஒய்ஃபு என்னை விட அதிர்ஷ்டசாலி உங்களை கல்யாணம் பண்ணிடுறதுல அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ராம்ஜியெல்லாம் என்னுடைய ஜி ராமநாதர் இப்பெரிய இசையமைப்பாளர் அவருடைய காலேஜ் அந்த பக்கம் காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து டீ நகருக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் தான் நிறைய நேரம் நான் நான் உங்கள் த மாமனாரோடைய மாமனார் வீட்டில் தான்டா நான் ரொம்ப நிறைய நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாரும் அத்தனை உறவுக்கு பெரிய ராம்ஜி சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்ப நண்பர் என்னோட எங்கள் அப்பாவுக்கு ராம்ஜி ரொம்ப ஃப்ரெண்டு ராம்ஜியை ஒரு நாள் தான் கேட்கணும் என்ன டீட்டெயில் சொல்லு ராம்ஜி அப்படி என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நீ என்ன எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கணும் ஆனால் அந்த மாதிரியான இது கொஞ்சம் அடுத்த கொஞ்சம் நாள் கழிச்சு வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசலான்னு வெறுமன அரசியலில் தாண்டி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பேசுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு சின்ன குட்டி கதை அந்த ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகலை இது என்ன புதிய க கதையாக இது இது வாழ்க்கையில் நடக்கிறது நினைக்கலாம் ஆனால் என்னாச்சு அந்த மருமகள் என்ன என்ன மாமியார் என்ன இப்படி உசுரோடு இருக்கிறதுனால தானே நம்மளுக்கு சாவடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாட்டு மருந்து ஒரு லோக்கல் வைத்தியர்கிட்ட போய் மாமியார் எப்படியா சாவடிச்சணும் அப்படின்னா அவர் சின்ன பொடி கொடுத்தார் பொடி கொடுத்து இதை டெய்லி கொஞ்சம் ஒரு விரல் நுனியளவுக்கு இதை கொடுங்க ஆனால் இது பெரிய விஷம் இந்த விஷம் வந்து உள்ளே போட்டு ஒரு இந்த பொடி முழுக்க இந்த டப்பாவில் இருக்கிறது முழுக்க ஆறுத்துக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ஆனால் நீங்கள் அன்பாக இருக்க இருக்க தான் இது வேலை செய்யும் நீங்கள் கோவத்தோடு இதெல்லாம் பண்ணால் அது வேலை செய்யவே செய்யாது அந்த மாதிரியான இது ஒரு பொடி ஜாகிரதையாக கொடுங்க அப்படின்னா இவள் போனால் மனசு மாற்றிக்கிட்டா சரி என்ன பண்ணுறது மாமியார் கார் எப்படி இருந்தாலும் நம்மளாவது அன்பாக இருந்துருவோமே அப்படின்னு சொல்லி அன்பாக அத்தை உங்களுக்கு தான் கை கால்லான் நோவுதுன்றீங்க உடம்பு சரியில்லைன்றீங்க உங்களுக்காக ஒரு இது டெய்லி இதை கொஞ்சம் ச பாலில் கலந்து சாப்பிடுங்க அத்தை அப்படின்ட்டு டெய்லி அதை கலக்கி கலக்கி கொடுத்து மாமியார் நினச்சிட்டு அடாடை என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ நம்ம மேலே அன்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பாக இருக்க ரெண்டு பேருமே அன்பாக இருக்க அன்பாக இருக்க மாமியார் அதுக்கு பதிலுக்கு அதுக்கு மேலே அன்பாக இருக்க உங்க அன்பாக இருக்குது நிஜமாகவே அந்த வெறுப்பு குரோதம் எல்லாமே போயிடுச்சு போய் திடீர்னு ஒரு நாளைக்கு பொடி ஆக போகுது விழுந்தடிச்சிட்டு ஓடி வரா ஓடி வந்தால் ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் வைத்தியரை எப்படியாவது என்னுடைய மாமியாரை நீங்கள் தான் காப்பாற்றணும் அவங்கள கொண்டுடாதீங்க அவங்க இல்லாத என்னால் வாழவே முடியாது அவ்வளோ நல்லவங்கள நான் கொலை பண்ணணும்னு சொன்னது என்னால் தாங்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆழும்போது சொல்கிற ஒன்றும் இல்லைம்மா அது சும்மா சத்துமா பொடி தான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன் உன் மனசில் இருந்த அந்த குரோதம் ஆத்திரம் அந்த 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 விஷந்தான் இதில் போச்சு வேற ஒன்றுமே இல்லை நீ எப்போ அன்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டியோ அந்த விஷம் போயிடுச்சு அப்படின்னா இந்த விஷம்தான் இப்போ பொது வாழ்க்கையில் பரவி இருக்கு சாதாரணமாகவே ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சகிப்புத்தன்மை இப்போ ஜீரோ லெவலுக்கு வந்து வந்துடுச்சு எல்லாத்துக்கும் சண்டை எல்லாத்துக்கும் ஒருத்தனை திட்டுறது அவன் ஜாதியை திட்டுறது அவனை திட்டுறது பர்சனலாக திட்டுறது குடும்பத்தை திட்டுறது அது மாதிரி எத்தனையோ விஷயம் ஒரு கருத்தை கருத்தாக எதிர்நோக்காமல் வரக்கூடிய பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு இருபது இருபத்தொன்றுக்கு அப்புறம் இது சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அண்ணா சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறங்கிற நம்பிக்கை அந்த அதுக்கெல்லாம் பிறகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மத மா மாற்றம் மனமாற்றம் எல்லாமே அது அது எல்லாமே ம மனஸ்கூடலாம் நடக்கும்போது தான் எதை கும்பிடணும் தெரியும் தனக்கு எது வேணும்னு தெரியும் அதே போல் நாம் ஏன் இன்னொருத்தரை திட்டுறோம் திட்டக்கூடாது அதெல்லாமும் தெரியும் இந்த இதெல்லாம் போச்சுனாலே சமுதாயம் நல்லாயிருக்கும் நம்ம வீடு மொத்தம் அப்படியே அழகாக இருக்கும் வீட்டை சுற்றி சாக்கடை ஓடுது அங்கே இது இருக்குது இப்படி இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்போ நீ என்ன நல்லா இருக்க முடியும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் சிறப்பாக இருந்தால்தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும்ங்கிறது என்ன நம்பிக்கை நம்ம வீட்டு குப்பையை போய் பக்கத்து வீட்டு வாசலில் போட்டு போயிடலாம் அவங்க பார்க்காத போது நாம் உள்ளே வந்தோடனே நாம் பார்க்காத போது அவங்க நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு குப்பையை நம்ம வீட்டு வாசலில் போடுவாங்க இதில் என்ன இருக்குது இது இது ஒரு நல்ல விளையாட்டு நல்ல கேம் டெய்லி ரெண்டு மணி நேரம் விளையாடுவோன்னு விளையாட முடியாது இல்லையா அதற்காக சொல்கிறேன் அந்த மாதிரியாக நம்ம மனசை நம்ம குப்பையாக ஆக்கிக்கொள்ளாமல் வைத்து நான் தான் ஏதாவது பிரச்சனை வருது சண்டனை வருது சரி ஓகே அவனை ஒழிச்சிட்றேன் அவனை அதை நினச்சிக்கவே மாட்டேன் அதை கடவுள் பார்த்துப்பார் அது நான் எல்லாம் சில விஷயங்கள்லாம் நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவேன் எனக்கு துன்பத்தையும் மன கஷ்டத்தையும் தருபவர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் பாதிக்கப்பட க கடவுள் பாதிக்கப்பட வச்சுருக்கான்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு நடந்திருக்கு அதெல்லாம் பெரிய பெரிய அனுபவங்கள் மிராக்கிள்ஸ் அதெல்லாம் நான் சொல்ல முடியும் அதனால் பல விஷயங்கள் இருக்குது ஏனென்றால் என்னை காத்து ரசிப்பவர் வந்து ஏதோ பின்னாடி இருக்கிற சுகப்பிரம்ம மகரிஷி இருக்கிறார் என்னுடைய அப்பா வழிகாட்டுதல் திரு ஜோ எல்லோருமே இருக்காங்க அது அந்த ஒரு காரணம்தான் அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஆத்மாவோடு பேசி கொண்டிருப்பேன் ஸோ அப்பப்போ சில கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இன்னும் அந்த ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பாக நடைபெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பி பாசிட்டிவ் பி அண்ட் ஆப்டிமிஸ்ட் வீட்லேயே இருங்க தேவையில்லாமல் இல்லாமல் வெளியில் போகாதீங்க வெளியில் போகிறதுனா சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் கைகால நிறையா அடிக்கடி வாஷ் பண்ணுங்கள் உப்பு மஞ்சள் போட்டு தொண்டை ஒப்பளிக்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வெந்நீரில் மிதமான சூட்டில் பண்ணுங்கள் இதெல்லாம் செய்தாலே எந்த நோயும் நம்மை அண்டாது அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் யாராவது எங்கிட்ட பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க இல்லை மெயில் பண்ணுறேன் அப்படின்னாக்க நான் திருப்பியும் சொல்கிறேன் இந்த டொனேஷன்ஸ் எல்லாம் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன் இப்போ பள்ளிக்கூடம் போகிறவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு மேக்ஸிமம் கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் பணம் இருக்குது அதே போல் இந்த நாடகத்தில் ட்ராமா இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான விஷயங்களையும் செய்வது உதவிகளையும் பொதுவான இதில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு இருக்கிறவங்களுக்கு என்ன முடியுமோ அதையும் செய்து கொண்டிருக்கிறேன் ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற பணம் டிசர்விங் பீப்புளுக்கு போகும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் டீட்டெயில்ஸ் வேணும்னா மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காம் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் We had a 97-year-old gentleman who presented with COVID infection. He had pneumonia. This gentleman had coronary artery disease, he had hypertension, it was an ambulant gentleman. So he required a mild oxygen therapy for a first day or so, slowly he recovered. After almost five to six days, he started becoming much better, walking around, talking to us and in fact, he gave us a lot of energy. By the time he went home, we all had a good feeling so a 97 year old individual came out of covid pneumonia without any problems you have to understand this is a dreadful disease we do lose people but we do have people fighting out and coming out healthy so bear that in your mind having covid is not end of life there is always a chance that we could win the war and we'll be healthy forever thank you